இப்போ இது ஒரு அடுத்தவங்க பேசிக்கோங்க. இதில் பாருங்கள் எல்லாருமே இது பிங் பாங் பார்த்து சொல்லுவாங்க, டேபிள் டென்னிஸ் பார்த்தேன். ரொம்ப இதோடைய எடை எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுமா? 2.5 கிராம், ரொம்ப ரொம்ப லேசானது. 2.5 கிராம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறோம், ஒரு வசதிக்காக இது ஒரு ஃபன்னல் வச்சு அதில் ஒரு டியூப் வச்சுருக்கேன். இது உள்ளே போட்டேன், போட்டு சார் கொடுத்துருவேன். அவர் சார் ஊத போகிறாரு, போட்டு நான் சொல்கிறேன். அவர் ஊதுவார், ஊதுனவரே இது என்ன ஆகுதுன்னு சொல்லணும், ரைட்டா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம எல்கேஜிலேருந்து நம்ம மாணவர்களை எப்படி தயார் பண்ணோம், ஏ இந்த பால் வெளியில் வராது, பி இந்த பால் அப்படி இங்கே வந்து நிற்கும், சி தப்பு பண்ணிடும், டி நல்லா ரைட்டா? வெளியில வரல ஏன்னு புரியல இல்லையா? அடுத்து நம்ம அதை விட இன்னும் என்ன செய்யும் காற்றே இருக்கும் போகும்போது அதிகம்
அழித்து பிடிச்சிக்குது. கீழே வருவோம் கிராவிட்டி, ஏன்னா 2.5 கிராம் கிராவிட்டி சேர்ந்து, கிராவிட்டி சேர்ந்தால் கூட அந்த விசை வந்து சஃபிஷியண்டாக இருந்தால் வெளியே காற்றை நெருங்கிற பிறகு அது வெளியே. இப்போ இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, இந்த காற்றானது மிகவும் அதி வேகமாக ஒரு ஜெட் மாதிரி வரும். ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய அழுத்தமானது குறைந்து விடுகிறது. ஸோ சுற்றி இருக்கிற காற்று அதே அந்த ஜெட்லேயே புஷ் பண்ண வேண்டியது. ஆனால் நான் இப்படி திரும்பி ட்ரீட் பண்ணால் கூட அது அதிலே தான் இருந்தது, ஜெட்லேயே தான் இருந்தது. ஏன்னா அங்கே தான் லோ ப்ரெஷர் ரீச்சர் அந்த இடத்துல புஷ் பண்ண வேண்டியது. இது பெருமை அதனால் ஏற்படுத்து தெரியல கூட நியூட்டனும் வெறும் என்ன காரணம் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்